ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நரைமுடி வராமல் தடுக்க இருக்கிற நரைமுடியும் கொஞ்சம் கொஞ்சமாக மறையும், நம்மளுடைய முடி நல்லா அடர்த்தியாக வளரும், நம்மளுடைய முடி உதிர்வு தடுக்கும். இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த மூலிகை என்ன உங்களுக்கு வேணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். 100% இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த மூலிகை எண்ணெய் பயன்படுத்தி நிறைய பேருக்கு முடி உதிர்வு தடுத்திருக்கு, அதே மாதிரி நிறை முடியெல்லாம் மறைஞ்சிருக்கு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பீட்ஸா தோசை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக சட்டுன்னு வீட்டிலே செஞ்சிடலாம். இதுக்கு நம்ம தோசை மாவு எடுத்துக்கலாம். நார்மலாக நம்மக்கிட்ட தோசை மாவு இருக்கும்ல, அதுதான் எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு தோசைக்கல்லில் நம்ம ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப கனமாகவும் இல்லாமல் ஓரளவு தின்ன அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப மெலிசாக தேய்ச்சிடாமல் ஓரளவு தேய்ச்சிக்கோங்க. நம்ம ஹெல்த்தியாக தோசை மாவு வச்சு சிம்பிளாக பீட்ஸா செஞ்சிடலாம். கண்டிப்பாக சுவை நல்லாயிருக்கும். இது மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. இப்போது இதை நம்ம நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து டொமேட்டோ சாஸ் எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸை இதில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் அந்த சாஸ் சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா சைடும் கலந்து விட்டுக்கோங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக வீட்டில் இருக்க தோசை மாவை வச்சு சட்டுன்னு நம்ம செஞ்சிடலாம். சுவை சூப்பராக இருக்கும். இதை நம்ம ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். இப்போது நான் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னமாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன காய்கறி வேணுமோ எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து குடமிளகாய் சேர்த்துக்கிறேன், கேப்சிகம், இதையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் கலர், சிகப்பு நிற கேப்சிகம், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பச்சை கலரில் எடுத்திருக்கேன். அடுத்து நான் எடுத்துக்கிறது தக்காளி எடுத்துக்கிறேன். உங்கக்கிட்ட என்னென்ன இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்கக்கிட்ட சிக்கன் இருக்குது அப்படின்னா நீங்கள் சிக்கனை இந்த மாதிரி பொரிச்சு மேலே சேர்த்துக்கலாம். இல்லைன்னா பன்னீர் சேர்த்துக்கலாம், மஷ்ரூம், எது வேணாலும் நீங்கள் தனியாக இந்த மாதிரி சாட்டே பண்ணிவிட்டு அதை மேலே சேர்த்துக்கோங்க அழகுக்காக. இப்போது நான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தக்காளியை சின்னமாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அடுத்து ஸ்வீட் கார்ன் இருக்குது, அதை நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்து செய்கிறதால நம்மளுக்கு சுவை நல்லாயிருக்கும். அதுவும் இந்த மாதிரி ஸ்வீட் கார்ன் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும், நல்லா இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம ஹெல்த்தியாக இந்த மாதிரி தோசை மாவு வச்சே பீட்ஸா செஞ்சிடலாம். மைதாவில் பீட்ஸா செய்கிறதை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம சிம்மில் வச்சு தான் செய்யணும், இல்லைனா நம்மளுக்கு அடுப்பு தீஞ்சு போயிடும். அதனால் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இதை செய்யுங்க. இப்போ சுற்றி நெய் விட்டுக்கலாம். நம்ம நெய் சேர்த்து செய்கிறதால நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், அதே மாதிரி நல்ல வாசனையாகவும் இருக்கும். உங்கள்கிட்ட பட்டர் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா எல்லா பக்கட்டும் நெய் விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சென்டர்லேயும் கொஞ்சம் விட்டுட்டு மூடி போட்டு இதை வேக விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அளவு வேக விட்டுக்கலாம். இப்போது நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு, நல்லா வாசனையாக இருக்கும். இப்போது நம்ம எடுத்துட வேண்டியதுதான். நம்மளுக்கு நல்லா எப்படி இருக்குது பார்த்திங்களா, நல்லா இதோட பேஸ் வந்து நல்லா இருக்குது. ஏன்னா நம்ம இந்த மாதிரி ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் கனமாகவும் இல்லாமல் இந்தளவுக்கு பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள்.